சிறந்த மாணவர்க்கான விருது. நாடுகளையும் அதன் தலைநகரங்களையும் 2 நிமிடத்தில் சொல்லும் சாதனை மாணவர் இவர். இந்த மாணவன் குழந்தையாக இருந்த பொழுது தனது தாத்தா பாட்டியுடன் காரில் சென்ற பொழுது மிகப்பெரிய விபத்தில் சிக்கி தனது தாத்தா பாட்டியை இழந்த பொழுதும் மரணத்தை வென்ற மாவீரன் அவன். விபத்தில் தனது கால்களை உணர்ச்சிகளை இழந்தாலும் மற்றவர்களை உணர்ச்சி வசப்படும்படி 4 உலக சாதனைகளை படைத்த உலக நாயகன் இவர். ஆம், இவர் கொங்கப்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் 2வது வகுப்பு படிக்கும் சாதனை மாணவன். ஜெய் வீர சுபதேவ் சிறந்த மாணவனுக்கான விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம். இந்த விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது உசிலம்பட்டி நகர அரிமா சங்கம் மற்றும் புதிய பாரதி தொலைக்காட்சி. ஜெய் வீரதேஷ் சுபதேவ் மற்றும் அவரது பெற்றோரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த உசிலை அரிமா சங்கமும் புதிய பாரதி தொலைக்காட்சியை சேர்ந்து 5 முக்கிய நபர்கள் நம்ம உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்தவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் முக்கிய நபர் இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிகைபீர சுகவிதேவாப்பா. அவர் வந்து 7 வயசு. இவர் என்ன ஒரு சாதனை பண்ணார்னா, அவர் இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ திருக்குறள் படித்த பையங்களை பேப்பரில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். நம்ம ஊர்லேயும் ஒரு சிறு பையன் 200 நாட்டின் தலைநகரத்தை வெறும் 2 நிமிடங்களில் சொல்வார். உனக்கு இந்த பழக்கத்தை யார்ப்பா ஏற்படுத்தினது? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சொன்னீங்க, மறந்து போயிருமில்ல. நம்ம போர் அடிக்குது, ஏன் சும்மா இதவே சொல்லித்தரேன்னு சொன்னதில்லையா நீயே? அப்படிலாம் சொன்னேன். ஏன் கான்சன்ட்ரேஷன் ஆச்சு? என்னாச்சு? கான்சன்ட்ரேஷன் ஆச்சு. சொல்ல மண்டையில் ஏறி பதிவு பண்ணிக்கிடுவேன். அப்போ இந்த மாதிரி வேற என்ன, இப்போ 200 நாட்டின் தலைநகர நீ கேட்டால் சொல்லிடுவேன். வேற என்னென்ன திறமை இருக்கு உங்கள்கிட்ட? டிராயிங். டிராயிங் பண்ணுவீங்களா? நல்லா பண்ணுவீங்க. இப்போ உங்க ஒருத்தர் பார்த்தோன்னே அப்படியே வரைஞ்சிருவியா, இல்லை பறவைகள் இந்த மாதிரி இதை பறவையா, மிருகங்களை வரைவியா? மிருகங்கள். அதே மாதிரி வரைஞ்சிருவேன். இன்னும் மனுஷங்களை வரைகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலை. இப்போ வந்து இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா சொல்கிற அந்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ 2 நிமிஷம் எடுத்துக்குவோம். அது 2 நிமிஷத்தில் நீங்கள் 200 சொல்லி ஆகணும். உங்களை சொல்லிடுங்க பாப்போம். சரி, இப்போ அழகாக சொல்லிட்டீங்க சபாஸ். தலைநகர் வந்து 2 நிமிடத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய அவனுடைய கால்களில் விபத்தில் இருந்து மீட்டதுக்கும் இவனை வந்து ஒரு அறிவார்ந்த பையனை மாற்றுறதுக்கும் அவங்க பெற்றோர் வந்து ரொம்ப மெனக்கிட்டு சிரமப்பட்டு செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல. அடுத்து இந்த பையனுக்கு வந்து வேறு என்ன அம்மா சொல்லிக் கொடுக்க நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? வருங்காலத்தில் இவருக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கலாம்னு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பையன் வந்து இப்போதைக்கு அவனுக்கு கேம்ஸில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணலான்ருக்கேன். அது வந்து அவனோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி இருக்குன்றதுக்காக அவனுக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அவனோட பிரெயின் கேமுக்காக செஸ்ஸில் வந்து அவனை பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவனை இந்தியா நேஷனல் லெவலில் அவனை கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம் சார். வாழ்த்துக்கள்மா. அதாவது தொடர்ந்து வந்து அவனுக்கு உடலில் ஓட முடியலன்னா அதுக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பிரெயினில் நிறையா கேம்ப்ஸுகளை சொல்லிக் கொடுத்து நினைவு ஆற்றலை பெருக்கி அதுக்கான வழியில் நான் சர்வதேச செலவில் விருது வாங்குகிற அளவுக்கு என் பிள்ளைய வளர்ப்பேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தன்னம்பிக்கையானம்மா. வாழ்த்துக்கள் அம்மா.
இப்போ வந்து அவங்க அம்மா சொன்னாங்க வந்து கேம்ப்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, அவருடைய அப்பாவுடைய பங்கு என்ன, இந்த பையனை வந்து நீங்கள் என்ன வாக்க விரும்புகிறீங்க? இவனை வந்து மருத்துவர் ஆக்கலாம்னு நினச்சிருக்கிறோம். ஸோ ஏன்னா மருத்துவத்தால் வந்து நிறையா நாங்கள் வந்து கஷ்டங்களை பட்டிருக்கிறோம். ஸோ மருத்துவத்தில் வந்து இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய கண்டுபிடிக்கணும். ஸோ இவனோட தேவையை வந்து இவனே பூர்த்தி பண்ணிக்கணும்னா இவன் ஒரு மருத்துவராக இருந்தால் இவன் வந்து யாரையும் எதிர்பார்க்காம இருந்துக்கலாம். ஸோ அதனால் இப்போருந்தே அவனை வந்து நாங்கள் டாக்டர் ஆகணும்னு தான் நினச்சிருக்கிறோம். அதுதான் அவனோட எய்மாவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவன் வந்து இது மாதிரி உலக சாதனை படைப்பது மட்டும் இல்லாமல் அவன் படிப்புலையும் நல்லா, அவன் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டாக படிக்கிறியான், எதை சொன்னாலுமே நல்லபடியாக படிச்சிருவியான், எந்த பாடம் கொடுத்தாலுமே சீக்கிரம் மனப்பாடம் பண்ணுற சக்தி அவனுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து டாக்டர் ஆகிடுவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அவன் டாக்டர் ஆகி இப்போ நாங்கள் வந்து மருத்துவத்துக்கு வந்து நிறையா செலவு பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு எங்கள் பொருளாதாரத்துக்கு மேலே கொஞ்சம் கஷ்டங்கள் வரத்தான் சரி, எங்களால் முடிஞ்சளவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் இவனை மருத்துவராக்கி இலவசமாக மருத்துவ சேவை பண்ணணும்னு நாங்கள் வந்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நினைவாற்றல் பெறுகிறதுக்கான பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவ செலவு பண்ணி நாம் கஷ்டப்படுறோமோ அதே மருத்துவத்தில் அவன் சாதனை படித்து இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சேவை இப்போ பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் என் பிள்ளையை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள் ஐயா.